ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி அழகான ஆபத்தான ஒரு 10 உயிரினத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற முதல் விலங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்டீட்டர் அப்படிங்கிற எறும்பு தினி தான். இது வந்து ஒரு பாலூட்டு வகையைச் சேர்ந்தது. ஏன் இந்த பேர் இதுக்கு வந்துச்சுன்னா, புத்தில் இருக்கிற எறும்பு, கரையான், ஈசல் இதெல்லாம் சாப்பிட்றதால இது இந்த பேர் வந்திருக்கு. இதோட அமைப்பு வந்து தலையை தவிர மிச்ச எல்லா உறுப்புலையும் கடினமான தோளெல்லாம் மூடப்பட்டிருக்கும். இதோட நாக்கு வந்து தூரத்தில் இருந்தே எறும்புகளையும் பூச்சிகளையும் திங்கிற அளவுக்கு நீளமாகவும் இருக்கும். பார்க்கறது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். இது பூச்சிகளை மட்டும்தான் சாப்பிடுது, இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை கண்டுக்காமல் போகிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கிட்ட போய் நம்ம ஏதாவது சேட்டை பண்ணால் இதோட நகத்தை வச்சு நம்மளுக்கு தாக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதோட விளைவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் பெரிய காயம் ஏற்படலாம், சில நேரத்தில் மரணம் அடைய கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நகை வந்து நம்ம தோலை கிழிச்சி எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விலங்கு என்னென்னா, மூஸ் அப்படிங்கிற இந்த ஜியன் டீர் தான். மான்கள் பார்க்குறது சாதுவாக அமைதியாக தான் இருக்கும், அதனால் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதுவாக அமைதியாக தான் இருக்கும், ஆனால் இது எந்த அளவுக்கு சாதுவாக இருக்கோ அந்த அளவுக்கு இது ஆபத்தான மிருகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகை மான்களை தூரத்துலேருந்து பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் மனுஷங்க யாராவது பக்கத்தில் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா இது செம கோபமாயிருமா, செம கோபமாகி நம்மளை தாக்கவும் ஆரம்பிச்சிருமா. இந்த வகை மான்களால் மட்டும் வருஷத்துக்கு 52 பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையான மான்களை பார்த்தா, ஐ மான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிடாதீங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விலங்கு வந்து எலஃபண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே யானைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உலகத்திலே லார்ஜஸ்ட் லிவிங் வெஜிடேரியன்னா அது யானை தான். நம்ம யானைகளை வந்து பொதுவாக கோவில்கள்லையும் தெருக்கள்லையும் பார்த்துருப்போம். ரொம்ப அழகாக அமைதியாக மெதுவாக நடந்து போவோம். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விலங்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். நம்ம யானைக்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது போட்டதெல்லாம் விடவே விடாது. அப்புறம் காட்டு பகுதிகளுக்கு போனீங்கன்னா யானையை பார்த்தீங்கன்னா கோவில் யானை பக்கத்தில் போகிற மாதிரி அசால்ட்டாக பக்கத்தில் போயிடாதீங்க. ஏன்னா கோவில் யானை வேற, காட்டு யானை வேற. அந்த பகுதியில் இருக்கிற யானை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அப்புறம் காட்டு பகுதிகளில் போனால் யானை கூட்டமாக இருந்தால் கூட அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஒத்தையாக ஒரு யானை இருந்துச்சுன்னா அது முடிஞ்ச அளவுக்கு அதோட கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா கூட்டமாக இருக்கிற யானையோட சிங்கிளாக இருக்கிற ஒரு யானை தான் ரொம்ப ஆபத்தானதும் கூட. ஸோ யானைகளால் மட்டும் வருஷத்துக்கு 500 பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஸ்வான். என்னடா காதலுக்கு சிம்பிளாக சொல்கிற அன்னப்பறவை எப்படி மனசனை கொள்ளும் அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கீங்களா? அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் இந்த பாதுகாக்க வந்து எந்த லிமிட்டுக்கு வேணாலும் போகுமா? இந்த அன்னப்பறவைகள் தரையில் இருக்கிறதோட தண்ணியில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸானதான். இப்படி தான் போட்டில் வந்து ஒரு நாள் ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஒரு அன்னப்பறவை பறந்து வந்து அவரை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுச்சான். அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லானது. ஸோ அதுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற உயிரினம் வந்து பாய்சன் டாட் ஃப்ராக் அப்படிங்கிற ஒரு தவளை இனம் தான். தவளை இனத்திலேயே ரொம்ப அழகாகவும் சாமிங்காகவும் இருக்கிறது வந்து இந்த தவளை இனம் தான். ஆனால் இந்த தவளை வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்தளவுக்கு விஷமுள்ளதாக இருக்குமா. இதோட விஷத்தன்மை வந்து ஒவ்வொரு தவளைகளுக்கும் மாறுமா. இதிலே ரொம்ப டேஞ்சரஸான தவளை என்னென்னா கோல்டன் கலரில் இருக்கிற தவளை தானா. இந்த தவளையை நம்ம தெரியாமல் தொட்டால் கூட இதுலேருந்து ஒரு விதமான பாய்சன் வருமா. அந்த பாய்சன் வந்து 10 பேரை கூட கொள்ளுமா, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ இந்த அளவுக்கு டேஞ்சரஸான தவளை தான் இந்த தவளை. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விலங்கு வந்து டால்ஃபின். இந்த உண்மை எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய டால்ஃபின் வந்து எப்படி ஹியூமன் அட்டாக் பண்ணும் அப்படின்னு எல்லோரும் யோசிக்கலாம். ஆனாலும் சில நேரத்தில் உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். டால்ஃபின் இனத்திலேயே பாட்டில் நோஸ் டால்ஃபின்ஸ் அப்படிங்கிற இனம் வந்து காரணமே இல்லாமல் கூட மனசில் தாக்குமா. டால்ஃபின்ஸ் வந்து எப்போவுமே ஒரு இன்டெலிஜென்ட்டான உயிரினம் தான். ஆனாலும் சில நேரங்களில் ஹியூமன்ஸ்க்கு வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா நேரத்துலையும் டால்ஃபின்ஸ் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிடாதீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விலங்கு வந்து பாண்டா. பாண்டானாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அது க்யூட்டாக இருக்கும். நிறைய பேர் பாண்டா பொம்மை வாங்கி கட்டி பிடிச்சிக்குவாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த பாண்டாவை வந்து கட்டி பிடிச்சா என்ன ஆகும்னா, நம்ம விட்டாலும் அது விடவே விடாது. நம்மளை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கொன்னா கூட ஆச்சரியப்படுறதில்ல. அந்தளவுக்கு மோசமான ஒரு விலங்கு தான் இந்த பாண்டா. என்ன தான் பார்க்குறதுக்கு இன்னசென்ட்டாக இருந்தாலும் சிம்பிள் ஆஃப் பீஸ் அண்ட் கைண்ட்னஸ் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஆபத்துன்னு ஃபீல் பண்ணிச்சுன்னா ரொம்ப மோசமான வகையில் நம்ம கட் பண்ணிடுமா, கட் பண்ணி கொல்ல கூட செய்யுமா. அந்தளவுக்கு இது ஒரு ஆபத்தான விலங்கு தான். ஏன்னா இதுவும் ஒரு கரடி இனம் தானே. ஸோ கரடியோட நேச்சர் வந்து கண்டிப்பாக அதுக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விலங்கு வந்து ஸ்லோ லாரிஸ். இது வந்து ஒரு வகையான தேவாங்கு. இதோட கண்ணை பார்த்தா இதை விட அழகான ஒரு கண்ணு இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அழகாக இருக்குமா. ஆனால் உலகத்தில் உள்ள பாலூட்டு வகையிலேயே இதுதான் விஷமுள்ள ஒரு உயிரினமா. இது தெரியாமல் நம்ம கடிச்சாலும் இதோட விஷம் வந்து நம்ம உடம்புல ஏறி கடுமையான வலி ஏற்படுமா. இந்த வலி எப்படி இருக்குன்னா, கரன்ஸாக கொடுத்தா எப்படி இருக்கும், அந்தளவுக்கு வலிக்குமா. கொஞ்ச நேரத்தில் நம்ம இறந்தும் போயிடுவோமா. இதோட விஷம் வந்து நல்ல பாம்பு விஷத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. கேட்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற உயிரினம் வந்து லெப்பர்ட் சீல் அப்படிங்கிற ஒரு கடல் வாழ் உயிரினம் தான். கடலில் வாழ்கிற சீல்லையே மூணாவது பெரிய சீல் அப்படின்னு சொல்லலாம்.
இது பார்க்கறது ரொம்ப க்யூட்டாகவும் சிரிச்ச முகத்தோடு இருக்கும். அதுக்காண்டி சிரிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, இதோட நேச்சரே சிரிச்ச முகமாக இருக்கிற மாதிரி தான், நம்ம ஜோக்கர் பட வில்லன் மாதிரி. இதோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்குயின் தான். பெண்குயின் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அப்புறம் இது மனுஷங்களுக்கும் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. பால் நிக்லன் அப்படிங்கிற ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் வந்து இதோட பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அப்புறம் இது கூட ரொம்ப நாள் நல்ல பழகவும் செஞ்சிருக்காரு. இவரோட அனுபவத்திலேயே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒன்றுனா அது இந்த லெப்பர்ட் சீலோட பழகின நாட்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் இது வந்து எப்போ ஆபத்தானதாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய விலங்கு வந்து கொமோடோ ட்ராகன். இந்தோனேஷிய நாட்டில் உள்ள தீவுகளில் வளரக்கூடிய ஒரு பள்ளி இனம் தான் இந்த கொமோடோ ட்ராகன்ஸ். சொல்லப்போனால் பள்ளி இனத்திலே ரொம்ப பெருசு அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து மேக்ஸிமம் 10 அடி நீளத்திலையும் 70 கிலோ வரைக்கும் இடையோடையும் வளரும். இது பறவைகளையும் பால்வெட்டிகளையும் மறைஞ்சிருந்து சாப்பிடக்கூடியது. இந்த லிஸ்ட்டில் மனுஷங்களும் கண்டிப்பாக உண்டு. சில நேரத்தில் இது வந்து ரொம்ப அமைதியாகவும் மெதுவாகவும் இருக்கும். அது எப்போ ஆக்ரோஷம் மாறும் அப்படின்னு அதுக்கே தெரியாது. சில நேரத்தில் மனுஷங்க இது பக்கத்தில் இருந்தாலும் இறைச்சி ஞாபகம் வர வரைக்கும் இது மெதுவாகவும் அமைதியாகவும் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எப்போ இறைச்சி ஞாபகம் வருதோ அப்போ எந்த அளவுக்கு அமைதியாகவும் மெதுவாகவும் இருந்துச்சோ அதை விட ஆக்ரோஷமாகவும் வேகமாகவும் செயல்பட ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் ஒரு மனுஷன் இந்த கொமோடோ ட்ராகன்ட்ட மாட்டிக்கிட்டால் தப்பிக்க வாய்ப்பே இல்லை, பிச்சு கடிச்சு கொதறி தின்றும். ஸோ இந்த கொமோடோ ட்ராகன் எங்கேயோ பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கவே இருக்காங்க, அது கண்ணில் படாத அளவுக்கு ஓடி போயிருங்க. இந்த வீடியோவில் நம்ம அழகான ஆபத்தான ஒரு 10 உயிரினத்தை பற்றி தான் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.